ஹலோ ஹாய் காய் சொல்குட்டு சேனல் இப்போ நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இன்னியோடய தமிழ் சினிமாவோட அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம் இன்னையோட தமிழ் சினிமா அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எத்தனை ட்ரைலர்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது எத்தனை மூவிஸ் வந்து அப்டேட் ஆயிருக்கு என்னென்ன மூவிஸ் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அதை தான் ஃபுல் டீடெயிலாக பார்க்க போகிறோம் இது போன்ற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே உடனே தெரிஞ்சுங்கன்னு நம்ம சேனல் நீங்கள் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் எழுதிடுங்க அப்போ தான் நம்ம நம்ம போடுற வீடியோ எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க நம்ம இன்னியோடய தமிழ் சினிமாவாக அப்டேட்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் அப்டேட்டாக என்ன மூவி பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கர்ணன் மூவி கர்ணன் மூவி வந்து பார்த்திங்கன்னா தனுஷ் அவர் வந்து நடிச்சிருப்பார் இந்த மூவி வந்து மாரி செல்வராக வந்து இயக்கத்தில் வெளியே வரப்போகுது இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷ் நாராயணன் வந்து பார்த்ததா அவர் ஒரு ட்வீட் போட்டிருந்தார் ஐ வாட்சிட்டு அவர் என்ன மாதிரி ட்வீட் போட்டிருந்தார் பார்த்தீங்கன்னா கர்ணன் ஸ்டன்னடு ப்ரவுட் டு பி அ தனுஷ் ஃபேன் அதாவது தனுஷ் ஃபேனாக இருக்கிறதுக்கு நான் ரொம்பவே பெருமைப்படுறேன் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சூப்பரான டீம் வந்து அமைஞ்சிருக்கு அதாவது கர்ணன் அது மட்டும் இல்லாமல் கர்ணன் படம் வந்து பார்த்திங்கன்னா அனைத்தும் கொடுப்பான்ற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருப்பார் அப்போ பார்த்தீங்கன்னா சார் ரசிகர் எல்லாருக்குமே என்ன எதிர்பார்த்த அந்த படத்துக்கு வராங்களோ அதை இல்லாமல் அதுக்கும் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி அனைத்தும் கொடுப்பான் அப்படின்ற மாதிரி அவர் வந்து வீட்டில் போட்டிருந்தார் அடுத்த அப்டேட்டாக எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அருண் விஜய் நடிப்பில் வெளிவர இருக்கிற படம் வந்து சினம் இந்த மூவிக்கு வந்து சென்சார் கொடுத்துருக்காங்க என்ன மாதிரி சென்சார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யூபைஏ வந்து சர்டிஃபைட் பண்ணியிருக்காங்க இந்த மூவியும் பார்த்தீங்கன்னா இன்னும் கூடிய சீக்கிரத்தில் மே மாதம் அப்படி இல்லைன்னா ஏப்ரல் வந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்குது அடுத்த அப்டேட்டாக எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரக்குனின் நடிப்பில் வெளிவரகிற படம் தான் பார்த்திங்கன்னா ஏலே இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு கிராமத்து சம்மந்தமான படமாக இருக்குது அது இல்லாமல் இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு அதாவது இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆச்சு அதோடய ட்ரெய்லரோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த ட்ரெயிலரில் முழுக்க முழுக்க எதை காட்டிருக்காங்கன்னா ஒரு அப்பா மகனோட கேரக்டரை வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியும் இருந்தது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு டெத் சம்மந்தப்பட்டதாகவும் ட்ரெய்லரில் நிறைய இருந்தாங்க இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு கிராமத்து சம்பந்தப்பட்டது படம் இது மட்டும் இல்லாமல் இனி ஒரு ட்ரெய்லர் அந்த போஸ்டரில் எப்போ படம் வந்து தேட்டர் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி டோல் வந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்த அப்டேட்டாக எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கலவாணி படத்தோட ஹீரோவாக நடித்து நமக்கு எல்லாம் ரொம்பவே பிரபலமாக தெரிஞ்சவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் விமல் இவருக்கான அடுத்த படமாக பார்த்தீங்கன்னா இப்போது குலசாமின்ற படத்தை வந்து நடிச்சிட்ருக்காரு அதோட ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா கயல் தேவராஜ் வந்து அவரோட ட்விட்டர் போஸ்ட்டில் போஸ்ட் பட்டிருந்தாரு அப்போது கரெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து ப்ராசஸில் இருக்குன்ற மாதிரியும் மென்ஷன் பண்ணி அப்டேட் ப பண்ணியிருந்தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இவரோட லுக்கும் நமக்கு லாங் பேக் அப்புறம் இவரை பார்க்குறதுக்கு நிறைய மாற்றங்களும் அவர்கிட்ட தெரியுது அடுத்த அப்டேட்டாக எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பவுடர் மூவியோட ட்ரீசர் வந்து ட்விட்டர்லேயும் யூடியூப்லேயும் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இப்போ வந்து இந்த பவுடர் மூவி வந்து எதை பற்றின ஒரு கதைன்னு பார்த்தீங்கன்னா க்ரைம் நடக்கிறத்தை அப்படியே வந்து ஒரு போலீஸுக்கும் ஒரு திருடனுக்கும் நடக்கிறத ஒரு மிகப்பெரிய ஒரு கிரைம் மூவின்னு இதை சொல்லலாம் இது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது ஒரு பெஸ்ட்டு ஒரு த்ரில்லர் மூவியாகவும் இருக்கும் இந்த ட்ரீசரில் வந்து என்ன காட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு டீ கேனில் அவர் உள்ளே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மனிதனோட உறுப்புகள் வந்து இருந்திருந்தது அப்போது அது கூடவே பார்த்தீங்கன்னா வெள்ளியன் காட்டிருந்தாங்க எப்படி வந்து காட்டிலலாம் மிருகங்குள்ளே மிருகங்களை அடித்து சாப்பிடுதோ மாதிரி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லைன்னா ஒரு மனிதனாக அடித்து சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி வில்லன் டைலாக் வச்சு ஒரு சூப்பரான எக்ஸைட்மெண்ட்டாகவும் என்ன முடிச்சுருந்தாங்க இதில் வந்து ஒரு போலீஸ்க்கு சூப்பரான ஒரு மெயின் ரோலு கொடுத்து போட்டிருக்காங்க இந்த படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ப்ளட்டு தெறிக்க தெறிக்க கண்டிப்பாக இருக்கும் அடுத்த அப்டேட்டை அதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சூரரை போற்று மூவி வந்து அஃபீஷியலாக ஆஸ்கருக்கு நாமினேட் ஆக போகுது இது அண்டர் ஸ்க்ரீமிங்கில் இருக்கு இதை பற்றி நான் ஒரு ஃபுல் அப்டேட்ஸும் நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இது நம்ம சேனலோட ப்ரொஃபைல் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ வரும் இதை பார்த்துட்டு சூர்யாவோட ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே உற்சாகப்பட்டிருக்காங்க அது சூர்யாவோட வெற்றி இல்லாமல் ஒரு காமன் மேனோட வெற்றியாகவும் பார்க்குறாங்க அடுத்த அப்டேட்டை எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா லைக்கா அண்டு சிவகார்த்திகன் ப்ரொடக்ஷன் ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகி ஒரு புதுசான ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இதில் இன்னொரு மென்ஷன் பண்ணுற விஷயம்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகன் அவருடைய ஐலன் அண்ட் டாக்டர் மூவி ஃபுல் ஷூட்டிங்கும் முடிஞ்சிருச்சு ரிலீஸ் ஆகிற நேரத்தில் இருக்குது அவரோடய பர்த்டே அன்னைக்கு டீசர் இல்லை ட்ரெய்லர் எதிர்பார்க்கலாம் எந்த மூவியோடது பார்த்தீங்கன்னா டாக்டர் மூவி இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக சிவகார்த்திகன் வந்து ப்ராஜெக்ட் வந்து இல்லாமல் ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்கார் இப்போ அவருக்கான புது ப்ராஜெக்டாக கூட ஒரு புது அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாக கூட நம்ம இதை எடுத்துக்கலாம் அவங்க என்ன லைக் ஆன் சிவகார்த்திகன் ப்ரொடக்ஷன் வந்து ரெண்டு பேரும் இணைஞ்சு ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இதில் என்ன ஒரு அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆல் ஃபேன் அண்ட் ஃபாலோவர்ஸ் உங்களுக்கெல்லாம் ஒரு புது அப்டேட்ஸ் வந்து நாளைக்கு பதினோரு மணிக்கு வந்து அஃபீஷியலாக வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லிடுறாங்க எதில்ன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபீஷியல் ட்விட்டர் பேஜில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க எதை பற்றி அப்படின்னு புது ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரிலேட்டடாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அடுத்த அப்டேட்டாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் விஜய் சேதுபதிக்கு நிறைய மூவிஸ் வந்து கால் லெட்டர் வந்திருக்கு நிறைய சைன் பண்ணியிருக்காரு நிறைய மூவிஸும் ரிலீஸ் ஆக போகுது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா யாதும் ஊரே யாவரும் கேளு படத்துக்கு வந்து சிம்பு வந்து ஒரு பாட்டு பாடியிருக்காரு இது என்ன படத்துக்கு பார்த்தீங்கன்னா யாதும் முறை யார் கிளரி யாரோட மியூசிக்குன்னு பார்த்தீங்கன்னா நிவாஸ் கே பிரசன்னா மியூசிக்கில் வந்து இவர் வந்து பாடியிருக்காரு இந்த அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு புதிய அப்டேட்ஸோட பார்க்கலாம் தேங்க்யூ